ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தரிகரன். இந்த வீடியோவில் நம்ம பஸ் மோடு தான் வந்து பார்க்க போகிறோம். அப்கமிங் மோட்லாம் வந்து கிடையாது, மோடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. KBR 2002 அவங்க தான் வந்து இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் மோடோட லிங்க் வந்து இருக்குது, ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். A to Z இந்த மோடில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன் கீ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எவ்வளோ அனிமேஷன் கீ இருக்குன்னா, 3 அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு நான் வண்டியை ஓரமாக இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸோட கேபின் வந்து பார்த்துடலாம். ஸோ பஸ்ஸோட கேபின் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஈச்சர் டைப்பில் உள்ள இது கைஸ், ஈச்சர் BS6 இருக்குல்ல, ஸோ அதோட சேஸு. ஸோ வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, டேஷ்போர்டில் வந்து ஸோ ஈச்சரோட இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சின்னதாக வந்து ஜிபே சின்னதாக இருந்தாலும் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து அவங்களோட சேனல் நேம், அது பக்கத்தில் வந்து 2 வாட்டர் பாட்டில் ETS-லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரியும், இன்னொரு பாட்டில் வந்து கீழே சார்ஜ் வச்ச மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ETS-ல இருக்கும், சேம் அந்த மாதிரி மாடலில் தான் வந்து வாட்டர் பாட்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நம்மளோட டேஷ்போர்டு. அண்ட் மிரர் எல்லாமே வந்து நம்ம நேற்று அப்கமிங் TNSTC பார்த்தோம்ல, சேம் அதே மாடல் தான். நம்ம இருக்கிற வியூவிலருந்தே 2 சைடு மிரரும் வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடுன்னு பார்த்தா வேறு லெவல் கைஸ். இப்போ நான் வந்து ஓட்டிகிட்டு வரும்போதே வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் சஸ்பென்ஷனும் ரொம்ப வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லைட்டாக இப்படி வண்டி திருப்பினாவே செம்மையாக வந்து இதாக வீலிங்லாம் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீடாக போயெல்லாம் வந்து திருப்பிடாதீங்க. திருப்பினீங்க அப்படின்னா அவ்வளோதான். அண்ட் ஸ்பீடு ஓகே, சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்பீடாக போய் மட்டும் திருப்ப முடியாது, டேர்னிங்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் அப்ளை பண்ணி தான் வந்து வண்டியை வந்து திருப்ப முடியும். இல்லைன்னா அப்படின்னா அப்படியே அடுத்த ட்ராக்குக்கு போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிரேக் அப்ளை பண்ணி வந்து திருப்பிக்கோங்க. மித்தப்படி எல்லாமே வந்து ஓகே. நம்ம அனிமேஷன் கீயை வந்து இப்போ வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸிட் டோர் வந்து ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட் அனிமேஷனில். அது கூட பேசஞ்சர் விண்டோஸும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே வந்து இருக்குங்க கைஸ். ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன். ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம பஸ்ஸோட ரெண்டாவது அனிமேஷன் கீ. மூணாவது அனிமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஃபால்ட்டாக உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம மூணாவது அனிமேஷன் கீ வந்து கொடுத்துட்டனால உள்ளே வந்து பேசஞ்சர் வந்து இல்லாமல் எம்டி பஸ்ஸாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நான் தேர்ட் அனிமேஷன் கீ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, நமக்கு வந்து உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் வந்துருவாங்க. எல்லா சீட்லேயும் இல்லை, ரேண்டம் சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஏர் டோர் டைப், ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இதுதான் ஓகேங்களா. இது வந்து எப்படி அப்படின்னா, TNSTC-லாம் அல்ட்ரா டிலக்ஸ் பார்த்து போகலாம், ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குல்ல அந்த மாதிரி ஓகேங்களா. இது வந்து MSRTC அப்படின்னு சொல்லிட்டு மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி எல்லாமே வந்து ஈச்சரோட இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் ஒரு பல்பு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹை பீம் வச்சாலும் அதிலே தான் எரியும், லோ பீம் வச்சாலும் அதிலே தான் வந்து எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ வந்து கீழே வந்து சின்னதாக ஒரு ஃபாக் லேம்ப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஹை பீம்லேயே எரியுதா இல்லை லோ பீம்ல எரியுதான்னு வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் லைட் ஆன் பண்ணுறேன். ஹை பீம் வச்சா, ஹை பீம் வச்சா கீழே வந்து ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கேபின் லைட்டுன்னு பார்த்தா, நம்ம ஹை பீம் வச்சா அப்படின்னா கேபின் லைட் வந்து எரியும், அதாவது பஸ்ஸு ஃபுல்லாமே வந்து லைட் எரியும். இதே நான் ஹை பீம் வச்சா அப்படி லோ பீமில் தெரியும், ஹை பீம் வச்சா அப்படின்னா உள்ளே வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது பஸ்ஸு ஃபுல்லாமே தான் கைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பாருங்கள், இதான் வந்து நம்ம பஸ்ஸோட இன்டீரியர். மேலே வந்து அந்த இது பெல்லில் வந்து ஒயர் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பெல் இருக்குது அப்படின் வந்து நினைக்கிறேன். நமக்கு வந்து கிளியராக வந்து பார்க்க முடியல, ஏன்னா வந்து நம்மளால் தேர்டு கேமரா வந்து இதனால. ஸோ நம்மளால் வந்து அவ்வளோ இதெல்லாம் வந்து உள்ளே போக முடில. மித்தபடி மோட் எல்லாமே ஓகே. ஸோ இதுக்கு வந்து டெம்ப்ளேட்டும் இருக்குது, ஸ்கின்னும் இருக்குது. நான் வந்து எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி தான் வந்து போட்டேன். பாஸ்வேர்டும் இருக்குது கைஸ். ஸோ இந்த மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோ பார்த்து பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. வைப்பர்லேருந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரெயின் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இது ரெயின் கிளாஸாக என்னென்னு வந்து தெரில. உங்களுக்கு வந்து ரெயின் வந்து வைப்பர் போட்டும் க்ளீன் பண்ணல அப்படின்னா, ரெயினை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதான் வந்து சொல்யூஷன், வேறு வழியே வந்து கிடையாது. ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சியூ கைஸ். அப்புறம் நான் இடையில சொன்னோம் பார்த்தீங்களா, TNSTC அப்கமிங்னு. ஸோ அந்த மோடும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீ டைத்தில் செக் பண்ணி பாருங்கள். சியூ கைஸ்.